அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. அப்படிப்பட்ட அறிவியல் ஆச்சரியங்களை கேட்டு ரசிக்க அறிவலையில் இணைந்திருங்கள். நான் சிவானிகா, பாரதி அகாடமியிலிருந்து. ஆண்டுதோறும் நிலா அப்படிங்கிற கோள் 3.78 சென்டிமீட்டர் பூமியை விட்டு தள்ளி போகுது. சமீபத்தில் அதை தான் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. பூமியிலிருந்து நிலாவுக்கு நிறைய விண்கலங்கள் செல்லப்பட்டிருக்கு. அதற்கு எடுத்துக்காட்டாக சோவியத் விண்கலம், அப்போலோ விண்கலம். இப்படிப்பட்ட விண்கலங்கள் நிலாவில் ரெட்ரோ ரிஃப்ளக்ஷன் என்கின்ற ஒரு கண்ணாடியை வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த கண்ணாடியோட முக்கியமான நோக்கமே பூமியிலிருந்து தூரத்தை அளக்கிறது தான். 1969 அப்போலோ 11, 1970 லூனா 17, 1971 அப்போலோ 15 மற்றும் 14, 1973 லூனா 21. இந்த 5 விண்கலங்களும் லேசர் பிரதிபலிப்பில் பூமியில் கொண்டு வச்சுட்டு இருந்திருக்காங்க. பூமியிலிருந்து லேசர் ஆக்டிவேட் பண்ணால் நிலா இருக்கிற ரிஃப்ளெக்டரில் பட்டு திரும்ப பூமிக்கு வரும். இதை கால்குலேட் பண்ணால் பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தொலைவை கண்டுபிடிச்சிடலாம். நிலா பூமியை நீள்வட்ட பாதையில் சுற்றுது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நிலாவுக்கும் பூமிக்கும் இருக்கிற தொலைவு மாறிக்கிட்டே வரும். சராசரியான தொலைவை பார்த்தா 369,397 கிலோமீட்டர். நிலவு பூமியை விட்டு தள்ளி செல்றதால பூமி தன்னை தானே சுற்றி எடுக்கிற காலம் அதிகமாகுது. தினமும் இந்த லேசர் லைட்டை வச்சு பார்த்தா பூமி நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1600 இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு நாளோட அளவு 1.9 மில்லி செகண்ட் அதிகமாக இருக்கு. 450 முன்னாடி பார்த்தோன்னா பூமி வெறும் 8 மணி நேரத்துக்குள்ளே அதோட தன்னைத்தானே சுற்றி வந்துடும். அதாவது ஒரு ரெவல்யூஷனே முடிஞ்சிடும். அதுவே 450 அப்புறம் பார்த்தோன்னா நிலா ரொம்ப ரொம்ப தொலைவில் போயிடும். சூரியன் அளவு பெருசாயிரும். அப்போ சூரியன் பூமியை விழுகுமா விழுகாதான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழல் நம்ம பூமிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அறிவியல் வளர்ச்சிக்காக பயன்படும் மட்டும்தான் நம்ம அதை ரசிக்க முடியும். இது போன்ற அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளை கேட்டு ரசிக்க அறிவலையோடு இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவானிகா, பாரதி அகாடமியிலிருந்து. நன்றி, வணக்கம்.